28வது ஜிஎஸ்டி கூட்டம் வந்து புதுடெல்லியில் நடைபெற்றது. மாண்புமிகு பொறுப்பு வகிக்கின்ற நிதியமைச்சர் வந்து தலைமை தாங்கினார். வந்து இப்போ இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து நிறைய பொருட்கள், அதாவது குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து பல கூட்டங்களில் வந்து மொத்தம் வந்து தமிழ்நாடு முன்வைத்த கோரிக்கைகள் குறிப்பாக பல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து வரி குறைப்பு செய்யப்பட்டது. அதே போல் வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டது. 457 பொருட்கள் வந்து இதுவரையில் வந்து வரி குறைப்பு, அதே நேரத்தில் அதில் சில பொருட்கள் வந்து வரி விலக்கு ஏற்பட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பல பொருட்கள், உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 67-68 பொருட்கள் வந்து தமிழ்நாடு முன்வைத்த கோரிக்கைகள். எனவே வர்த்தகர்கள், அதே போன்று தொழில் முனைவோர்கள், அதே போன்று பல்வேறு வகையில் வந்து வியாபாரம் செய்கின்றவர்களாம், சிறு வியாபாரிகள், அவர்கள் நலன்லாம் பாதுகாக்கின்ற வகையில் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவர்கள் வந்து அளிக்கின்ற அந்த மனு, அரசுக்கு அளிக்கின்ற மனு எல்லாம் தொகுத்து அந்த அடிப்படையில் வந்து அழுத்தம் கொடுத்து பலவற்றுக்கு வந்து அவருடைய சிரமங்களை களைகின்ற பொருட்கள் வந்து வரி விலக்கும், அதே போல் வந்து வரி குறைப்பும் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் கூட பல கோரிக்கைகள் நம்ம முன்வைச்சோம். பல கோரிக்கைகள் முன்வைத்ததன் அடிப்படையில் ஏறக்குறைய வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து இன்றைய கூட்டத்தில், அது 28வது கூட்டத்தில் வந்து வரி குறைப்பு வந்து செய்யப்பட்டது. அதில் வந்து முக்கியமானதாக வந்து இந்தியா முழுமையும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட அந்த சானிட்டரி நாப்கின், அது வந்து இன்றைக்கி வந்து 18% இருந்தது, அது வந்து 0% முழுவதுமாக இன்றைக்கு வந்து அதுக்கு வரியே கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து அந்த வரியை வந்து குறைக்கப்பட்டது. இன்னும் வந்து நாம் வந்து 45 பொருட்கள் மீதான வரி நம்முடைய தமிழ்நாட்டில், அதே போல் 9 சேவைகள், இது வந்து முழுமையான அளவுக்கு வந்து வரி குறைப்பு செய்யப்படணும், வரி விலக்கு அளிக்கணும் என்ற அடிப்படையில் வந்து கோரிக்கைகள் நம்ம வந்து முன் வச்சுருக்கோம். அது வந்து அவர் மத்திய நிதியமைச்சர், அவர் பொறுப்பு வைக்கும் நிதியமைச்சர் வந்து ஃபிட்மென்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கமிட்டியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே இருக்குன்னு நாங்கள் சொன்னப்போ அந்த கமிட்டியில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் கூட்டத்தில் அந்த முடிவுகளை வந்து நம்ம வந்து அறிவிப்போம் அப்படின்றது. அதாவது அடுத்த கூட்டத்துக்கு வந்து தேதி இன்னும் குறிப்பில்லை. ஆனால் இதற்கிடையில் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா, தமிழ்நாடு சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வந்து எம்எஸ்எம்இ, அதாவது மீடியம் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது வந்து சிறு குறு தொழில்கள் எல்லாம் எம்எஸ்எம்இ. ஸோ இந்த தொழில்கள் எல்லாம், அதாவது மைக்ரோ தொழிலேருந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஸோ இந்த சிறு குறு தொழில்கள் அத்தனையுமே வந்து அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு உற்பத்தியை வந்து பாதிக்கின்ற ஒரு நிலையாச்சு. அதே போன்று அவர்கள் வந்து அதனால் வந்து வேலைவாய்ப்பு குறைஞ்சி போச்சு. மூணாவது, வரி விகிதம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எனவே அதையெல்லாம் நாம் வந்து ஒரு ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் வந்து அவர்களுடைய இந்த கோரிக்கைகள் வந்து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து மத்திய நிதியமைச்சர் வந்து ஏற்றுக்கொண்டு இந்த வர சண்டே, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே, அதாவது சிறு குறு தொழில்கள், அதாவது எம்எஸ்எம்இ, அவர்கள் அதை சந்திக்கின்ற அந்த பிரச்சனைகள் அதையெல்லாம் நீங்கள் வந்து தொகுத்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் நீங்கள் அளித்தீங்கன்னா அதன் அடிப்படையில் வந்து ஒரு கூட்டம், அதன் பிறகு வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி எம்எஸ்எம்இக்கு மட்டும் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு அதில் அவர்களுக்கு வந்து என்னென்ன வந்து சலுகைகள் மேற்கொண்டு வழங்க முடியுமோ அந்த சலுகைகள்லாம் வழங்குவதற்குரிய அந்த ஒரு நடவடிக்கை நம்ம நிச்சயமாக எடுக்கலாம் என்ற வந்து ஒரு தகவல் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்லப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் வந்து வர 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி எம்எஸ்எம்இக்கு மட்டும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற எம்எஸ்எம்இ தொழிற்சாலைகள் அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமான அளவுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, அதே போன்று அவளுக்கு எந்த சிரமம் இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் வந்து இந்த ஒரு நடவடிக்கை வந்து இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ நாம் வந்து தமிழ்நாட்டில், அதாவது எம்எஸ்எம்இ, அதாவது வந்து சிறு குறு தொழில் சங்கத்தை சார்ந்தவங்களாம் அழைத்து பேசி அதன் அடிப்படையில் வந்து நாம் வந்து அவருடைய கருத்துக்களை நாம் வந்து தெரிவிப்போம். அதுதான் இப்போ நம்ம வந்து சிறு வணிகர்களுடைய நலனை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபா வந்து தொழில் செய்கிறவங்க, 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே தொழில் செய்கிறவங்க அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி பதவிக்குள்ளே வரமாட்டாங்க, எக்ஸம்ப்டட் அவங்களுக்கு. ஸோ 20 லட்சத்துக்கு மேலே பண்ணுறவங்க தான் ஒன்று, ஃபஸ்ட்டு. அது ரெண்டாவது வந்து
மாநிலத்துக்குள்ளேயே 1 கோடி ரூபாய் அளவு, அது 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து அவங்க வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து இந்த இவே பில் வந்து அவங்களுக்கு வந்து தேவையில்லை. மாநிலத்துக்கு வெளியே போகும்போது 50,000 மேலே இருந்தால் அவங்க வந்து கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து அந்த வணிகர்கள் குறிப்பாக அவங்க வந்து பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை வந்து அரசு வந்து எடுத்திருக்கு. ரெண்டாவது என்னென்னா, இந்த இணக்க முறைன்னு ஒன்று இருக்குது, காம்பவுண்டிங். இந்த இணக்க முறைனா 1 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வியாபாரம் பண்ணால் அவங்க வந்து 1% டேக்ஸ் கட்டணும். அவங்க வந்து வர்த்தகம் வந்து பண்ணாலே 1% டேக்ஸ் கட்டினாலே. அதனால் அது சிறுவணிகளுக்கும் தெரியும், அவங்களாம் என்னை வந்து பார்த்துட்ருக்கோம் தான். அதில் மேற்கொண்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அரசிடம் வந்து தெரிவிக்கின்ற நிலையில் அடுத்த கூட்டத்தில் கூட அது வந்து எடுத்து நிச்சயமாக வந்து அது தீர்வு காணப்படலாம். ஏன்னா ஜிஎஸ்டின்றது ஏதோ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு பொருளுக்கு வந்து வரி வச்சாங்க, அதோட இந்த கூட்டம் முடிஞ்சது இல்லை. அந்த வரி விகிதத்தில் மாற்றம் செய்யலாம் கூட அது மறுபடியும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் வந்து போக வேண்டியது இருக்குது. அதனால் எந்த விதமான இன்னும் வரி குறைப்பு செய்யணும், அதில் பல்வேறு சிரமங்கள்லாம் அப்பப்போ கூட்டத்தை வந்து போய் கலந்து கொண்டு முடிந்தவரை வந்து களையப்பட்டிருக்கு. இது இன்னும் வந்து 5% 10% சிரமங்கள் இருந்தாலும் கூட அது கூட வந்து வருகின்ற அந்த கூட்டங்கள் வந்து நிச்சயமாக எடுத்து வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த குறைகள் களைவதற்கும் வரி குறைப்பு செய்வதற்குரிய நடவடிக்கை அரசு எடுக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி அவசியமே கிடையாது. அவர் வந்து 180 நாள் கேட்டீங்க நீங்கள் கூட, அது கூட அந்த 180 நாள் அந்த பெரிய சாதனை என்னென்னா, உயர்மன்ற குழுவாக இருந்து செயற்குழு ஆகி போச்சு போகுது. அது ஒரு பெரிய சாதனை ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, கட்டிப்பிடி வைத்தியம் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ டெல்லிக்கு போயிருக்கு. இப்போது அதுதான் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து செய்த பெரிய சாதனை. அது பிற மாநிலங்களை காப்பி அடித்தாவது நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற திட்டங்கள் குறைவாக தெரியும். நம்ம மாநிலத்தில் தான் வந்து நிறைய திட்டங்கள் வந்து முன்னோடியான திட்டம். உதாரணத்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, அதே போல் அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸு, அதே போல் நிறைய நான் வந்து பட்டியல் போட முடியும். அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு முன்னோடியாக இருந்து இந்தியா தமிழ்நாடை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு காப்பி அடிக்கிற ஒரு விஷயம். லேப்டாப்பு இந்தியாவில் எங்கே கொடுத்தாங்க, சைக்கிள் எங்கே கொடுத்தாங்க, இது மிக்ஸி கிரைண்டர் எங்கே கொடுத்தாங்க, வேட்டி சேலை எங்கே கொடுத்தாங்க, தமிழ்நாடு தான் கொடுத்தாங்க. தமிழ்நாடு தான் முன்னோடி எல்லா மாநிலத்துக்கும். அப்படி தமிழ்நாடு தான் வந்து ஒரு முன்னோடியாக இருந்து மற்ற மாநிலங்கள் வந்து பின்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் வந்து அப்படியே ஒரு ரிவர்ஸ் பண்ணி உள்டா பண்ணுறாருன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாது. அதாவது இவர் சின்ன வயசில் காப்பி அடிச்சு பழக்கம் போல் இருக்குது. கொடுங்க இல்லை, அந்த விஷயம் வந்து ஜிஎஸ்டியில் வரல. ஒன்று. ரெண்டாவது, பொதுவாகவே இந்த பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி பருவில் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து பொதுவாகவே அந்த அளவுக்கு வந்து மற்ற மாநிலங்களும் கூட முன்மொழியில். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய வருவாய் சம்மந்தப்பட்டது. ஏன்னா அந்த வருவாயை போயிட்டு அவங்கவுங்க மாநிலத்தில் 100 ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த 100 ரூபாயை கொண்டு அவங்க மாநிலத்தில் ரோடு போடுறதுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதியில் மேம்படுத்துவதற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை கை தூக்கி விடுவதற்கும் இதுக்கு தான் அந்த பணமே வந்து செலவு பண்ணுவாங்க எல்லா மாநிலத்துலேயும். அதனால் எல்லா மாநிலத்துலேயும் இந்த ஜிஎஸ்டியில் கொண்டு போய் இந்த பெட்ரோல் டீசலை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அம்மா வந்து இந்த ஜிஎஸ்டி வரும்போது முதல் கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எங்களுக்கு வருவாயை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிற பெட்ரோல் டீசல், மனிதர்கள் உபயோகிக்கப்படுகின்ற மதுபானங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஜிஎஸ்டியில், இதெல்லாம் மாநிலத்தில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னது நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. அதனால தான் அந்த இதை வந்து எல்லா மாநிலங்களும் அம்மா சொல்கிறது கரெக்டு, அப்படி தான் நம்ம வந்து இதை ஏற்றுக்கணும் இதை அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயும் அதை பற்றி பேசி அதன் பிறகு அதை வந்து மாநில சப்ஜெக்டில் விட்ட பிறகு தான் அந்த மசோதா நிறைவேறி ஜிஎஸ்டியை வந்து உருவெடுத்தது. அப்படி இருக்கும்போது எப்படி பழையபடி நம்ம போக முடியும்? அது மாநிலத்துடைய அந்த வருவாய் சம்மந்தப்பட்டது. சார், நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் போட்டு ஒரு 100 ரூபா டேக்ஸ் இங்கே கொடுக்கலாம் தம்பி, அந்த டேக்ஸ் வந்து உங்கள் மாநில மக்களுக்கு போகுதுன்னும்போது அதை நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? உங்கள் 100 ரூபாய் எடுத்து 50 ரூபா வந்து சென்ட்ரல் கொடுத்துட்டு இங்கே 50 ரூபா கொடுத்தா அது எப்படி சரியாக வராது? அது சரியாக வராது. அது
நாடுகளுக்கும் ஒரே 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 முறையாக வரி செலுத்தணும் அப்படிங்கிறது. இல்லை அது வந்து இப்போ ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு அது வந்து அதிகமான அளவுக்கு வந்து அதெல்லாம் பேசி 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 பல சரக்குகளில் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரே வரியின் கீழே வந்து அதை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் நம்ம. அதனால் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுதான் இப்போ வந்து இந்த எம்எஸ்எம்இ வந்து இல்லை அதுதான் இந்த எம்எஸ்எம்இ இப்போ ஒரு கேள்வி கேட்டார் தம்பி. ஸோ அது வந்து அதுதான் இந்த வந்து சிறு குறு தொழில்கள் அது மாதிரி வந்து ஒரு 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 டெக்ஸ்டைல் இருக்குது அதுக்கு 5% டேக்ஸ் இருக்குது. ஸோ அது கூட வந்து தேவையில்லைன்றது தான் வந்து அவங்களுடைய வந்து எண்ணமும் கூட. அதனால் வந்து இந்த சிறு குறு தொழிலாம் பாதிக்கப்படுது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து வச்சுருக்கோம்னா அவங்களுடைய கருத்தையும் கேட்டு நம்ம பிரத்யேகமாக ஒரு கூட்டம் வந்து அதை விவாதிக்கிறதுக்காகவே 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி அந்த கூட்டத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். மூன்றாவது நீதி தலைமையிலான அந்த வழக்கு விசாரணை 18 MLAக்கள் தகுதி வழக்கு விசாரணை நாளை தொடங்குது. என்ன மாதிரியான விஷயம் எதிர்பார்க்குறேன்? கோர்ட்டில் மேட்ரு இருக்கும்போது நான் எதுவும் பேச முடியாது. இட்ஸ் சப் ஜுடிஸு. அதனால் உங்களை போல் வந்து நான் வந்து கேள்வி கேட்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாது. அதனால் வந்து லெட்ஸ் வெயிட்டன்சி. அதாவது அதாவது தர்மத்தின் வாழ்வுதனே சூது கவும் தர்மம் வெல்லும். அம்மாவுடைய ஆசி எங்களுக்கு எப்போது இருக்கிற நிலையில் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நிச்சயமாக வந்து அம்மாவுடைய ஆசி எங்களை வந்து காப்பாற்றும். தேர்தல் பிரச்சாரத்தை தினகரன் அவர்கள் குறித்து தொடங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஹிட் லிஸ்ட் வச்சிருக்கோம் நாங்கள், ஒரு 10 பேரோட பேர் சொல்லுவீர்கள், அவங்க மேலே சிறப்பு செலுத்தப்படுங்கிறாரு. அவர் கருத்து அவருடைய ஒரு துணியே வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த மிரட்டல் துணி தான். யார் எடுத்தாலும் போலீஸ் அடி, போலீஸை பார்த்துப்பேன், அதிகாரிகளை பார்த்துப்பேன், இந்த எம்எல்ஏ பார்த்துப்பேன், இந்த அமைச்சரை பார்த்துப்பேன். இதெல்லாம் என்னென்னா ஒரு மாதிரி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். விடுங்க. Hey, people. Come on.